தமிழ் உறவுகள் அத்திரிவிருக்கும் வணக்கம். திராவிட தற்குறி ராஜீவ்காந்தியை பொழந்து கட்ட காத்திருக்கும் இடுமான கார்த்திக், இந்த தலைப்பில் தான் இந்த காடல் நம்ம பேசியிருக்கோம். அதாவது திமுகவின் ராஜீவ்காந்தி ஒரு கருத்தை ஒன்று வெளிப்படுத்தியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆர்எஸ்எஸ்ஐ திராவிடர் கழகத்தோடு கருணாநிதி அவர்கள் ஒப்பிடவே இல்லை என்று தனது கருத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. முக்கியமாக இது குறித்து நாம் தமிழ் கட்சியின் மாநில இளைஞர் பாசறை பொறுப்பாளரான இடுமோகன் கார்த்திக் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆர்எஸ்எஸ்ஐ திராவிடர் கழகத்தோடு கருணாநிதி ஒப்பிடவே இல்லை என ஒரு திராவிட தற்குறி பேசியிருக்கிறது. பேசியதற்கான ஆதாரம் முழுமையாக இருக்கிறது. ஒப்பீடு செய்தமைக்காக கருணாநிதியை கண்டித்து திராவிடர் கழகம் வெளியிட்ட புத்தகமும் கைகளில் இருக்கிறது. காணொலியோடு வருகிறேன், காத்திரு தற்குறியே என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. அதே போல அறியாமையை குறிக்கும் தற்குறி எனும் வார்த்தை பயன்பாட்டில் எமக்கு துளியும் உடன்பாடு இல்லை. வன்மத்தோடு பேருந்துக்கு வர்ணம் பூசும் ஒப்பந்ததாரர் பயன்படுத்திய அவ்வார்த்தைக்கு எதிர்வினையாகவே அதனை பயன்படுத்த நேர்ந்தது என்று தனது சிறு படிபதில கொடுத்திருக்காரு. அதே போல ராஜீவ் எனும் கோபாலபுர கொத்தடிமைக்கு வந்து சமூக வலைதளத்தில் தம்பிகளும் சரியான சவுக்கடியை கொடுத்துட்டு இருக்காங்க. பி ஃப்ரை என்ற ஐடியில் இருந்து இங்கிலீஷ் படிக்க தெரியலனா தம்பிகள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கடா தற்குறி ராஜீவ் காந்தி என்று கருணாநிதி அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் ஆதரித்து பேசின அந்த செய்தியை வந்து அவர் இணைச்சு விட்டுருக்காரு. முக்கியமாக ராஜீவ் காந்தி இப்படி பொய்யா பேசிட்டு இருப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற தகவலை பெற நமது இன விடுதலை வழியோடய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.